இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கனடா நாட்டில் வசிக்கிற தமிழர்களை பற்றி பார்க்க போகிறோம். பெரும்பாலும் தெற்கு ஆசிய நாடுகளில் வசிக்கிற தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் பொருளாதார நிலையையும் உயர்த்திக்கணும் அப்படின்னு மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் சில யூரோப் நாடுகளுக்கு போய் அங்கே வேலை செய்கிறது, அந்த நாட்டோட குடியுரிமை வாங்கிறது கடந்த 50 முதல் 60 வருஷங்களாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி தமிழர்கள் குடிபெயர்ந்து போகிறதுல ரொம்பவே முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்படுறது கனடா. இதில் கனடா ஏன் ரொம்பவே முக்கியமான ஒரு நாடா பார்க்கப்படுதுன்னா, நம்ம தமிழர்கள் நம்ம பிறந்து வளர்ந்த நம்மளோட சொந்த நாடுகள்ல மட்டும் இல்லாம அங்கிருந்து மற்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போய் அங்க கல்வி கற்கிறது, வேலை செய்யறது, அந்த நாட்டோட குடியுரிமை வாங்கறது அப்படின்னு அந்த நாட்டோட அடிப்படை தேவையிலிருந்து எல்லா தேவைகளுக்காகவுமே கடுமையா குரல் கொடுத்து போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கனடா நாடு மட்டும் நம்ம தமிழர்களை அன்பா வரவேற்று அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க அந்த நாட்டில் வாழ்றதுக்கான எல்லா உரிமைகளையும் கொடுத்து நம்ம தமிழர்களுக்காகவே சில சிறப்பு சட்டங்களை உருவாக்கி தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழர்களை ரொம்பவே பெருமைப்படுத்துறாங்க. இது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி அங்க இருக்க நம்ம தமிழர்களும் கனடா நாட்டோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமா இருக்காங்க. இப்படி கனடா நாடு நம்ம தமிழர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பத்தியும், அங்க இருக்க நம்ம தமிழர்களோட வாழ்க்கை முறையை பத்தியும், கனடா நாட்டுக்கும் நம்ம தமிழர்களுக்கும் இருக்க இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கனடா நாட்டுக்கு நம்ம தமிழர்கள் எப்போ எப்படி போனாங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். 1980 வரைக்கும் கனடாவில் 150 குறைவான அளவு தமிழர்கள் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது 1983 இலங்கையில நடந்த தமிழர்கள் பிரச்சனைக்கு அடுத்து கனடாவில் தமிழர்களோட எண்ணிக்கை 1000 அதிகமா உயர்ந்திருக்கு. எப்படின்னா, இலங்கையில இருந்து 1000 அதிகமான தமிழர்கள் கனடா நாட்டுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்தியா மற்றும் மற்ற நாடுகளில் இருந்த தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் பொருளாதார நிலையையும் உயர்த்திக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கனடா நாட்டுக்கு குடிபெயர்ந்து இப்போ 2022 கணக்கெடுப்பின்படி கனடால 200,000 அதிகமான தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இத அவங்க நாட்டோட மக்கள் தொகை கூட கணக்கிடும் போது தமிழர்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவா இருந்தாலும், கனடாவில் கடந்த சில வருஷங்களா தமிழ் பேசுற தமிழ் மக்களோட எண்ணிக்கை கணிசமா உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு ஆதாரமா கனடா நாட்டுல இருக்க ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, கடந்த 2016 நிலவரப்படி கனடாவில் அதிகம் பேசப்படுற தெற்கு ஆசிய மொழிகள்ல மாண்டரின் முதல் இடத்திலையும் தமிழ் 2 இடத்திலையும் இருக்கு. இதுவே வரும் காலங்களில் கனடாவில் அதிகம் பேசப்படுற தெற்கு ஆசிய மொழியா தமிழ் ரொம்ப சீக்கிரமா முதலிடத்துக்கு வந்துடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது கனடா நாட்டில் இருக்க சோசியல் மீடியா. அது எப்படின்னா, அங்க இருக்க தமிழர்கள் தமிழை அவங்களுக்குள்ள பேசிக்கிறது மட்டும் இல்லாம தமிழ்ல நாளிதழ்களை வெளியிடுறாங்க, நிறைய தமிழ் எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் ரன் பண்றாங்க, தமிழ்ல டிவி சேனல்ஸ் நடத்துறாங்க, அடுத்து தமிழ் கட்சிகளை ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழ் சங்கங்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி அங்க இருக்க தமிழர்கள் தமிழை அங்க நிலைநிறுத்துறது மட்டும் இல்லாம தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கான எல்லா வேலைகளையும் சிறப்பா செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்து தமிழர்களுக்கு ரொம்பவே ஆதரவா இருக்கிறது கனடா நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள். இப்படி அவங்க தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது மட்டும் இல்லாம தமிழர்களுக்கு அவங்க கட்சியிலும் இடம் கொடுக்கறாங்க. அடுத்து கனடாவில் அவங்க சொந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது மட்டும் இல்லாம நம்ம தமிழர்களுக்கும் சம அளவு முன்னுரிமை கொடுக்கறாங்க. எப்படின்னா, விளையாட்டு மற்றும் விளையாட்டு போட்டிகளில் நம்ம தமிழர்களும் கனடாவை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடுறாங்க. அதுக்கு அடுத்து கனடாவில் வசிக்கிற தமிழர்கள் தமிழர்களுக்காகவே சூப்பர் மார்க்கெட்டுகளை ரன் பண்றாங்க. அதுல தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரியே எல்லா காய்கறிகளும் கீரை வகைகளும் அரிசி, பருப்பு, புளி மற்றும் கொத்தமல்லி கருவி பிள்ளை வரை எல்லாமே விற்பனை செய்யப்படுது. அடுத்து அங்க தமிழர்கள் நடத்துற உணவகங்கள்ல எல்லா விதமான தமிழ் பாரம்பரிய உணவுகளும் விற்பனை செய்யப்படுது. இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, தமிழர்கள் அல்லாத மற்ற கனடியன் மக்களும் தமிழர் பாரம்பரிய உணவை விரும்பி சாப்பிடுறாங்க. அதே மாதிரி எல்லா வருஷமும் கனடா டொரண்டோவில் நடத்தப்படுற தெற்கு ஆசிய திருவிழா அப்படிங்கிற கொண்டாட்டத்துல நம்ம தமிழர்கள் தமிழ் பாரம்பரிய பொருட்களையும் உணவு உடை எல்லாத்தையுமே சந்தைப்படுத்துறாங்க. அதுல அங்க வசிக்கிற
பெரும்பாலான தமிழர்கள் கலந்துக்கிறாங்க. அதனாலேயே அந்த இடத்தை லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கனடாவில் நிறைய இந்து கோவில்கள் இருக்கு. அந்த கோவில்களில் தினமும் பூஜை செஞ்சு சிறப்பாக பண்டிகைகள் கொண்டாடி தமிழ் திருவிழாக்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த விழாக்கள்லையும் கோவில் பூஜைகள்லையும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் கலந்து தமிழ் கடவுள்களை வழிபடுறாரு. அதே மாதிரி ஜனவரி 1 தேதியை கனடா முழுக்க தமிழர் பண்பாட்டு நாளாக கொண்டாடுறாங்க. ஏன்னா ஜனவரி மாதத்தில் பொங்கல் பண்டிகை வர்றதுனால அந்த மாதத்தையே தமிழ் பண்பாட்டு மாதமாக அறிவிச்சு 2016 இருந்து ஜனவரி மாதத்தை தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டாடப்படுற அந்த பொங்கல் விழாக்கள்ல கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் கலந்துக்கிட்டு தமிழ் பண்டிகையையும் அங்க இருக்க தமிழர்களையும் பெருமைப்படுத்துறாரு. அடுத்து கனடாவில் தமிழர் பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலியமா நடத்தப்படுற ஒரு விழாவுடைய பெயர் தான் தமிழர் திருவிழா. இப்படி நடத்தப்படுற இந்த தமிழர் திருவிழா அப்படிங்கிற பண்டிகையில கனடாவோட வெவ்வேறு பகுதிகளில் இருக்க ஒட்டுமொத்த தமிழர்களும் கலந்துக்குவாங்க. கலந்துக்கிட்டு தெருக்கூத்து, ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், பரதநாட்டியம் அப்படின்னு தமிழர்களோட எல்லா பாரம்பரிய நடனத்தையும் நிகழ்ச்சிகளையும் ரொம்பவே சிறப்பாக பிரம்மாண்டமாக செய்வாங்க. இந்த விழாவை ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா, கனடாவில் இருக்க தமிழர்கள் அவங்களோட ஒற்றுமையையும் பலத்தையும் தமிழர்களோட பாரம்பரிய பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தமிழர்களோட பெருமையை மற்ற கனடியன் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படி ங்கிறதுக்காகவும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. இந்த பண்டிகை இந்த வருடம் August 27 and 28 தமிழ் ஃபெஸ்ட் அப்படின்னு சிறப்பாக கொண்டாட போகிறாங்க. அடுத்து கனடாவில் தமிழர்களோட கல்வி முறை எப்படி இருக்குன்னா, தமிழர்களுக்கு தனியாக பள்ளி கல்லூரிகளும் இருக்குது. அதே மாதிரி மற்ற எல்லா பள்ளி கல்லூரிகள்லையும் தமிழ் ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கப்படுது. இதில் குறிப்பிட வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, கனடா கல்வி முறையில் ஃபெயில் அப்படிங்கிற ஒன்றும் வருட இறுதியில் பொது தேர்வு அப்படிங்கிற ஒன்றும் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளில் டாக்டர், என்ஜினியர், அக்கௌண்டன்ட், பிஸ்னஸ் இது மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் அவசியமும் கிடையவே கிடையாது. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச துறையான பெயிண்டிங், ஃபோட்டோகிராஃபி, ரோபோட்டிக், டெக்னாலஜி அப்ளிகேஷன், வுட் ஒர்க், மேக்கப் அப்படின்னு எதை வேணாலும் ஒரு பாடமாக எடுத்து கற்றுக்கலாம். இல்லை நான் ஜிம் ட்ரெயினர் ஆக போகிறேன் அப்படின்னா கூட ஜிம்மை ஒரு பாடமாக எடுத்து படிக்கலாம். அடுத்து கனடாவில் தமிழர்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அங்கே தமிழர்களுக்கு சட்ட ரீதியான பிரச்சனை வர வரைக்கும் அந்த கம்பெனியிலிருந்து அவங்கள யாராலையும் வெளியேற்ற முடியாது. அதே மாதிரி கனடாக்கு படிக்க போகிற மாணவர்கள் மற்றும் வேலைக்கு போகிற தமிழர்களுக்கு மற்ற கனடியன் மக்களால் எந்த ஒரு இன மத சம்பந்தமான பிரச்சனைகளும் வராது. அந்த அளவுக்கு கனடா தமிழர்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு நாடாக இருக்குது. ஆனால் கடந்த சில வருஷங்களாக கனடாக்கு போகிற தமிழர்களோட எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஆய்வு முடிவுகளில் சொல்லப்படுது. இதுக்கான காரணம் என்னன்னா, தமிழர்கள் படிக்கவோ இல்ல வேலை செய்யவோ தெற்கு ஆசிய நாடுகள்ல இருந்து கனடாக்கு போறதுக்கு பதிலா நேரடியா அமெரிக்காவுக்கே போயிடுறாங்க. இதனால கனடாக்கு போற தமிழர்களோட எண்ணிக்கை வருடா வருடம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஆய்வு முடிவுகள்ல சொல்லப்படுது. ஆனா அமெரிக்காவை விட கனடா தமிழர்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு நாடு. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் கனடா பிடிக்கும் அப்படிங்கறதும், யாரெல்லாம் கனடாக்கு போக ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.